வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் நாகரத்னம் தீபதர்ஷினி. ஏபிஎம் நிஷ்ரின். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். கொழும்பில் மேலும் சில பகுதிகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல். வரலாற்று சிறப்புமிக்க மிகுந்தலை புனித பூமியில் புனரமைப்பு பணிகள் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். தசமி தினத்தை பக்தியுடன் சமய நிகழ்வுகளில் ஈடுபடும் இந்துக்களுக்கு தமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார். சுபிட்சத்தின் நோக்கு 100,000 வேலைவாய்ப்பு வழங்கும் விசேட வேலை திட்டம் நாடெங்கிலும் வெற்றிகரமாக முன்னெடுக்கும். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள் தொடர்வன. விரிவான செய்திகளில் உள்நாட்டு செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க மிகுந்தலை புனித பூமியின் புனரமைப்பு நடவடிக்கைகள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் முன்னெடுக்கப்பட்டன. புனரமைப்பு பணிகளின் கீழ் மிகுந்தலை புனித பூமியின் மிகுந்தலை மகாசாய மிகிந்து சென் செனசுன தாது கோபுர மண்டபம் என்பன புனரமைக்கப்படுகின்றன. புனரமைப்பு பணிகளை சங்கைக்குரிய கிரிபத் கூட ஞானானந்த தேரர் ஆரம்பித்து வைத்தார். புனித பூமிக்கு வருகை தந்த ஜனாதிபதி தாது கோபுர மண்டபத்தை வணங்கி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். மகிந்த தேரரின் சிவசிலையையும் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. நீண்டகாலமாக காணப்பட்ட இந்த புனித பூமியின் புனிதத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் வரலாற்றை பாதுகாக்கும் வகையிலும் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. ராணுவத்தினரதும் கடற்படையினரதும் உதவியுடன் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இங்கு இடம்பெற்ற சமய நிகழ்விலும் கலந்து கொண்டார். இதன்போது கருத்து வெளியிட்ட தேரர்கள், சுதந்திரமான சூழலுடன் கூடிய அபிவிருத்தியான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தனர். கோட்டை, புறக்கோட்டை, பொருளை, வெலிக்கடை ஆகிய போலீஸ் பிரதேசங்களில் இன்று மாலை 6 மணியுடன் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இதேவேளை கம்பஹா மாவட்டத்தில் தற்போது விதிக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கும் என COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. எவ்வாறு கம்பஹா மாவட்டத்தில் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக நாளை காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை அத்தியாவசிய உணவு விற்பனை நிலையங்களும் மருந்தகங்களும் திறக்கப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வேர்வலை, அழுத்கம, பயாகல் ஆகிய போலீஸ் பிரிவுகளில் விதிக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நாளை அதிகாலை 5 மணிக்கு நீக்கப்படுவதாக இதற்கு முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என COVID-19 தடுப்பு தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. பேலியகூட மீன்சந்தையில் இருந்து தக்கொண்டுவ பிரசித்துக்கு மீன்களை கொண்டு சென்ற சாரதிக்கு COVID-19 நோய் பரவியதைத் தொடர்ந்து தங்கொட்டுவ பொது மீன் விற்பனை நிலையம் மூடப்பட்டுள்ளது. இதேவேளை COVID-19 நோயினால் பாதிக்கப்பட்ட எட்டியாந்தோட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் ரம்புக்கனை COVID-19 மத்திய நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அவிசாவடி நகரிலும் பஸ் தரிப்படமும் நேற்று தொற்றுநுக்களுக்கு உட்படுத்தப்பட்டன. COVID-19 நோயினால் பாதிக்கப்பட்ட பேலியகுட மீன்சந்தி ஊழியர் பஸ் வண்டி மூலம் ஹாலியலை நோக்கி சென்றார். NP 9017 எனும் இலக்கமுடைய பஸ்ஸில் பயணித்தவர்கள் சுகாதார வைத்திய அதிகாரியை நாடுமாறு கோரப்பட்டுள்ளனர். கடுபோவில வைத்தியசாலை, கொழும்பு போதனா வைத்தியசாலை ஆகியன கிருமி தொற்றுதலுக்கு உட்படுத்தப்பட்டன. சிற்றூழியர்கள் 5 பேருக்கு COVID-19 நோய் தொற்று ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. COVID-19 நோயினால் பாதிக்கப்பட்ட பேர்வழி பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரி உடவுடவ பிரதேசத்தில் சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியுள்ளார். இவருடன் நெருங்கிய 25 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தற்காலிகமாக மூடப்பட்ட குரையாகல் வைத்தியசாலையின் தெரசேமியா பிரிவு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோலே பிரதமர் அலுவலகத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு COVID-19 நோய் ஏற்பட்டுள்ளதாக பரவிச் செல்லும் வதந்திகள் உண்மைக்கு புறம்பானது என பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் அலுவலகம் அலரி மாளிகை அல்லது விஜயராமவியில் அமைந்துள்ள பிரதமரின் இல்லத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் எவருக்கும் COVID-19 நோய் தொற்றவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் பாதுகாப்பு பிரிவுடன் இணைந்ததாக வெளிப்பிரிவு ஒன்றில் கடமையாற்றும் பாதுகாப்பு அதிகாரி ஒருவருக்கு COVID-19 நோய் தொற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த அதிகாரி கடந்த 17ஆம் தேதி முதல் சேவைக்கு சமூகம் அளிக்கவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆத்துடன் நன்றாக சூடாக்கப்பட்டு சமைக்கப்படும் மீன் உணவுகள் மூலம் கொரோனா வைரஸ் பரவாது என சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது. மீன்களை கழுவும் போது அல்லது களஞ்சியப்படுத்தி வைக்கும் போது முகம் அல்லது அதனை அண்டிய பகுதியை தொடாமல் இருக்க வேண்டும். இதற்காக பயன்படுத்திய உபகரணங்களை நன்றாக சவர்க்காரமிட்டு கழுவிக்கொள்ளுதல் வேண்டும். அடிப்படையற்ற வகையில் மீன்களை விற்பனை செய்யும் இடங்களை மூட வேண்டிய தேவை இல்லை என சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றுமாறும் சுகாதார வழிமுறைகளின் அடிப்படையில் மீன் விற்பனை நிலையங்களை திறந்து வைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார வைத்திய அதிகாரிகளின் ஆலோசனைகளுக்கு அமைய மட்டக்களப்பு போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளின் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. அதன் ஒரு கட்டமாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தின் மக்கள் தொடர்பாடல் அதிகாரி மற்றும் தலைமையக போலீஸ் பரிசோதகர் ஆகியோரின் மேற்பார்வையில் சுகாதார வைத்திய அதிகாரிகள் குழு இந்த பரிசோதனைகளை மேற்கொண்டனர். கோவிட்-19 நோயாளர் ஒருவர் இனங்காணப்பட்டதை அடுத்து ஹட்டனில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டன. மக்கள் உட்செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்ட பகுதிகளில் தொற்று நீக்கல் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன. பொகவந்தலாவு போலீஸ் பிரிவில் கொட்டியாகர தோட்டத்தில் கோவிட்-19 நோயாளி ஒருவர் இனங்காணப்பட்டுள்ளார். இத்தகவலை பொகவந்தலாவு சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்தார். இதனையடுத்து அப்பகுதியில் சுகாதார முன்னேற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. வாலிஜெனி போலீஸ் பிரிவில் கோவிட்-19 நோயாளிகள் இனங்காணப்பட்டதை அடுத்து தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் குடும்பங்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாலிச்சேனி போலீஸ் பிரிவில் கோவிட்-19 நோயாளர்கள் இனங்காணப்பட்டதை அடுத்து மக்கள் கூடும் இடங்கள் தொற்று நீக்கலுக்கு உட்படுத்தப்பட்டன. வாலிச்சேனி மீன்பிடி துறைமுகம், ஓட்டமாவடி மீன் சந்தை என்பன தொற்று நீக்கலுக்கு உட்படுத்தப்பட்டன. வாலிச்சேனி போலீஸ் பிரிவில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் ஊரடங்கு சட்ட விதிமுறைகளை கடைபிடிப்பதை அவதானிக்க முடிந்தது. ஏறாவூர் பிரதேசத்தில் பொதுமக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. கோவிட்-19 நோயினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு திருகோணமலை மாவட்ட மகளிர் வலையமைப்பினால் உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. வலையமைப்பின் பணிப்பாளர் சட்டத்தரணி பிரசாந்தினி உதயகுமார் தலைமையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கோவிட்-19 நோயை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் நோக்கில் கூட்டம் ஒன்று ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசாளர் AM நவ்பர் தலைமையில் இடம்பெற்றது. பல முடிவுகளும் இங்கு எடுக்கப்பட்டன. ஓட்டமாவடி பிரதேசத்தில் மக்களினை கருத்தில் கொண்டு கோவிட்-19 நோயை தடுக்கும் வழிவகைகள் முன்னெடுக்கப்பட்டன. மக்கள் வீடுகளில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் கோவிட்-19 வைரஸ் பரவல் காணப்படும் நிலையில் அது தொடர்பான தற்போதைய தகவல்களை கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஏ லதாகரன் வழங்கியுள்ளார். திருவோணமலை மாவட்டத்தில் 6 நபர்கள் தற்போது வரை செய்யப்பட்ட பரிசோதனையின் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழைச்சினை சார்ந்த அந்த பிரதேசத்தில் இதுவரை 11 நபர்கள் தொற்றுள்ளவராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் கல்முனை பிராந்தியத்தில்
எட்டு நபர்கள் இந்த மீன் சந்தையுடன் தொடர்புடைய எட்டு நபர்கள் தொற்றுள்ளதாக அடையாளப்படுத்தப்பட்டு அத்துடன் ஒரு நபர் இந்த இதோடு சம்பந்தப்படாமல் வேறு ஒரு காரணத்தினால் தொற்றுள்ளதாகவும் அடையாளம் காணப்பட்டது. அதே நேரம் நேற்று அம்பாறை பிரதேசத்தில் அம்பாறை எம்ஓஎச் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையும் தொற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. ஆகவே இதுதான் தற்போதைய கிழக்கு மாகாணத்தினுடைய நிலவரம். 150க்கு மேற்பட்ட நபர்களை அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அனைவரையும் சுய தனிமைப்படுத்தப்பட்டு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்குரிய பிசிஆர் பரிசோதனைகளை நாங்கள் நடத்துவதற்கான திட்டத்தை வகுத்துள்ளோம். பிசி கோர்லை பேட்டிஸ் என்றால் மத்தி சுகாதார வைத்திய அதிகாரி பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 65 நபர்கள் நேற்று இந்த மீன் சந்தையுடன் தொடர்புடையவர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள். வெற்றியை கொண்டாடுகின்ற விழாவாக விஜயதசமி கருதப்படுகின்றது. அசுர சக்திகளை ஆதிசக்தி சமஹாரம் செய்த தினமாகவும் இது போற்றப்படுகின்றது. தேவியின் வெற்றியை தேவர்கள் இந்த தசமி நாளில் கொண்டாடியதாக கூறப்படுகின்றது. கலைமகளும் திருமகளும் மலைமகளும் இணைந்து சக்தியை வணங்கியதனால் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் என்பது தொன்று தொட்டிருக்கும் நம்பிக்கையாகும். இன்றைய தினத்தில் இந்துக்களின் சகல இல்லங்களிலும் ஆயுத பூஜை இடம்பெறுவதுடன் தாம் செய்கின்ற தொழிலுக்கு ஏற்ற பொருளை வைத்து வணங்குவது மரபாகும். இன்றைய தினத்தில் ஏடு தொடங்கும் நிகழ்வுகளும் இனிதே இடம்பெறும். இந்த நாளில் ஆரம்பிக்கும் செயற்பாடுகள் தொடர்ச்சியான வெற்றியை ஈட்டித்தரும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும். ஒரு விஜயதசமி நாளிலேயே ராமபிரான் ராவணேஸ்வரனை வெற்றி கொண்டதாக கருதப்படுகின்றது. அஞ்ஞாத வாசம் முடித்த பஞ்சபாண்டவர்கள் தங்களது ஆயுதங்களை பெற்று அம்பிகையின் அருளை பெற்ற நாளாகவும் இன்றைய நாள் கருதப்படுகின்றது. பகவான் சிரடி சாய்பாபாவின் மகா சமாதி தினமாகவும் இன்றைய தினம் கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. விஜயதசமி தினத்தை பக்தியுடன் சமய நிகழ்வுகளில் ஈடுபடும் இந்துக்களுக்கு தமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். விஜயதசமியை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலேயே பிரதமர் மஹிந்த ராஜபக்சே இதனை குறிப்பிட்டார். மனித சமூகத்தின் முதல்கட்ட தேவைகளான தைரியம், கல்வி, தனம் போன்றவற்றை வழங்கும் துர்க்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி போன்ற மூன்று தெய்வங்களுக்காக இந்துக்கள் நவராத்திரி விழாவை கொண்டாடுகின்றனர். இதனையடுத்து இன்றைய தினம் விஜயதசமி கொண்டாடப்படுகின்றது. வெற்றி கிடைக்கின்ற நாளான விஜயதசமி அன்று அனைவரது பிரார்த்தனைகளும் வெற்றியடையும் என்று எதிர்பார்ப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கல்வி, கலை, தொழில் போன்ற சுப காரியங்களை இந்துக்கள் இத்தினத்தில் ஆரம்பிக்கின்றமை விசேஷாம்சமாகும். இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபனத்தினால் இன்று சரஸ்வதி பூஜை நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டன. இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தில் தமிழ் சேவை பணிப்பாளர் ஆர் கணபதி பிள்ளை தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. கூட்டத்தாபனத்தின் தலைவர் விசாரத ஜகத் விக்ரமசிங்க மற்றும் நிகழ்ச்சி பிரிவின் பிரதி பணிப்பாளர் மயூரி அபேசிங்க மற்றும் கூட்டத்தாபனத்தின் பணிப்பாளர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். வறுமை கோட்டின் கீழ் வாழும் 100,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் விசேட வேலை திட்டம் நாடெங்கிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்து 191 இளைஞர்களுக்கு இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளந்திரம் நியமன கடிதங்களை வழங்கி வைத்தார். நாங்கள் கடந்த கால அரசு காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வரவு செலவு திட்டம், அரசாங்கத்திற்கான நம்பிக்கையில்லா தீர்மானம், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் அனைத்திலும் கடந்த யூஎன்பி அரசாங்கத்தை பாதுகாத்த பெருமை தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார். அவ்வாறு அந்த அரசாங்கத்தை பாதுகாத்தும் கடந்த காலத்திலே பாராளுமன்றத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சுமார் 20-22 வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஆடிஐயில் 2 வேலைவாய்ப்பு,
கல்வி அமைச்சு கூட ஒரு 5 வேலை வாய்ப்பு என்று ஒரு 20 22 வேலை வாய்ப்புகள் தான் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சுமார் நான் ஒரு 20 ரூபாய் வேலை வாய்ப்புகளை பெற்றிருப்போம். அதனால் அரசாங்கத்தை பாதுகாத்த பெருமை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்த என்ற நான் அதில் இருந்தவர் என்று சொல்லுகிறேன். நாங்கள் நினைக்க கூட பார்க்கல வேலை கிடைக்கும் என்ற அளவில் இந்த பொதுஜன பெரமுன் அரசாங்கமானது கோதாவே ராஜபக்சே ஜனாதிபதி அவர்களின் ஆலோசனை அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதி தந்தவங்க இந்த அரசாங்கத்துக்கு இடையில் 5 வருஷ காலத்துக்கு இடையில் உங்களுக்கு வேலை நியமனம் பெற்றுத்தரும் அரச வேலை வாய்ப்பு பெற்றுத்தருவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றும்படி எங்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷமான நாளாக எங்களுக்குரிய அரச வேலை வாய்ப்புக்கான நியமன கடிதம் கிடைக்கப்பட்டுகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அவர்கள் கூறிய வாக்கு தேர்தல் காலத்தில் 100,000 வேலை வாய்ப்பு கொடுப்பதாக கூறினார். மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் வாழும் குடும்பங்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அதே வார்த்தையை அவர் நிறைவேற்றியிருக்கின்றார். இதேவேளை 100,000 வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் அம்பாறை நெற்பட்டிமுனை பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு நியமன கடிதங்கள் இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நெற்பட்டிமுனை மக்கள் இணைப்பு அலுவலகத்தில் வழங்கப்பட்டன. நியமனங்களை வழங்கும் நிகழ்வில் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் ஏஎல் முகமது ராஃபிக், ஓய்வெற்ற உதவி அதிபர் எம்எஸ் ஜலாலுதீன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஒரு 100,000 வேலைவாய்ப்புகளை வழங்கும் சுபீட்சத்தின் நோக்கு என்னும் வேலை திட்டத்தில் தற்சமயம் நாடளாவிய ரீதியில் இடம்பெறுகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் எண்ணுகருவிற்கு அமைய குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த சாதாரண தரம் வரை கல்வி கற்று இவ்வாறு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகின்றது. அதன் கீழ் அம்பலாங்குட ரத்கம பத்தேகம தேர்தல் தொகுதிகளைச் சேர்ந்த சுமார் 1,200 இளைஞர் யுவதிகளுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு ஹிக்கடுவ நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. அமைச்சர் ரமேஷ் பத்திரன் நிகழ்வில் கலந்து கொண்டார். காலி மாவட்டத்திற்கான முதல்கட்ட நடவடிக்கையாக இது இடம்பெற்றது. ராஜாங்க அமைச்சர் மொஹான் பி டி சில்வா, பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்ரு தொடங்குட உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். வவுனியா மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான நியமன கடிதங்கள் நேற்று வழங்கி வைக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் இளைஞர் யுவதிகள் சுமார் 1,000 பேருக்கு இவ்வாறு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. பிரித்தானியாவில் எல்டிடி மீதான தடையை நீக்குவதை தடுப்பதற்கு விரைவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டிலே உள்ள இலங்கை பிரஜைகளும் இது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக பிரித்தானியாவில் வசிக்கும் இலங்கையர்கள் எமது தேசிய தொலைக்காட்சிக்கு தெரிவித்தனர். பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பு தொடர்பான மேன்முறையீட்டு ஆணைக்குழு அந்த நாட்டில் எல்டிடி மீதான தடையை நீக்குமாறு கடந்த புதன்கிழமை பரிந்துரைத்தது. தமிழீழ அரசாங்கம் எனப்படும் டிஇ என்ற பிரிவினவாத அமைப்பினால் செய்யப்பட்டிருந்த மேன்முறையீட்டின் அடிப்படையிலேயே இந்த பரிந்துரை வழங்கப்பட்டிருந்தது. விடுதலை புலிகள் மீது பிரித்தானிய அரசாங்கம் விடுத்துள்ள சுவாதின தனி ஈழ இராச்சியத்தை அமைக்கும் நடவடிக்கைகளுக்கு வழங்கப்படும் தவறான விளக்கத்தின் ஊடாக அந்த அமைப்பு இந்த கோரிக்கையை விடுத்திருந்தது. ஆணைக்குழு தமது தீர்ப்பினை அறிவித்ததன் பின்னர் டிஜிடிஇ அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. எல்டிடி அமைப்பு சுதந்திர போராளிகளைத் தவிர பயங்கரவாத அமைப்பு அல்ல என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பு பிரித்தானியாவின் உள்விவகார அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் இந்த தீர்ப்புக்கு எதிராக தமது கருத்தினை முன்வைக்க முடியும் என பிரித்தானிய உள்விவகார அமைச்சு தெரிவித்திருந்தது. பிரித்தானிய மேன்முறையீட்டு ஆணைக்குழு வழங்கியுள்ள தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இலங்கையின் வெளிவகார அமைச்சும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பு இன்னும் பயங்கரவாத செயற்பாடுகள் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவான சாட்சிகளை முன்வைக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் 14 நாட்களுக்குள் தமது எதிர்ப்பினை தெரிவிக்க முடியும். இதற்கு மிரதியமாக வெளிநாட்டிலே உள்ள இலங்கை மக்கள் இணைந்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளார்கள். எல்டிடி என்ற பயங்கரவாத அமைப்பு தொடர்ந்தும் செயற்பட்டு வருவதற்கான சாட்சிகள் இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பில் பிரித்தானியாவில் வசிக்கும் சுமார் 1,000 இலங்கையர்கள் தமது கையொப்பத்துடனான மனு ஒன்றை அந்த நாட்டின் பாராளுமன்றத்தில் கையளிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார்கள்.
இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹரீஸ் கருத்து வெளியிட்டார். வடகிழக்கு அரசியல் சூழ்நிலை சம்பந்தமாக அதுக்குரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது பாராளுமன்றம். குறிப்பாக அதிலும் கிழக்கு மாகாண அரசியல் சமநிலை என்பது, அதாவது அரசியல் அதிகார சமநிலை என்பது ஒரு சீரற்றதாக காணப்படுகின்றது. கிழக்குமான முஸ்லீம் சமூகத்துடைய அரசியல் உரிமைகள், வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள், பல சவாலுக்கு உட்படுத்துகின்ற விடயங்கள் அரங்கேறுகின்றன. அதை ஒரு நல்லிணக்கத்துக்காக கொடுத்திருக்கின்றோம். அது இன்று எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிலைமை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்று கல்முனை மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும், அந்த நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம். எனவே இதிலிருந்து ஒரு தந்திரமாய ஸ்ட்ராட்டஜி அரசியலை மலேக மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு என்றும் தாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்த்குமார் தெரிவித்துள்ளார். எமக்கு வழங்கிய செவ்வியொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். நான் சம்பந்தப்பட்டவர்கள் பேசும் போதெல்லாம் மக்களுக்கு சேவையாற்ற போதுமான நிதியை எனக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை பிரதானப்படுத்தி நான் சம்பந்தப்பட்டவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினேன். சாதகமான பதில் கிடைத்தது, நான் திருப்தி அடைந்தேன். இந்த வகையில் தான் இந்த 20வது திட்டத்திற்கு நான் வாக்களித்திருக்கின்றேன். எமது மக்கள் அதே போல் முஸ்லீம் மக்களும் இருக்கின்றார்கள். முஸ்லீம் மக்களின் தேவைகளையும் கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள், நானும் வாக்களித்தேன். அதே போல் ஐக்கிய மக்கள் சக்தியின் அந்த கட்சியின் சொந்தக்காரியாக இருக்கும் டயானா, திருமதி டயானா கூட இந்த திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே மக்கள் நலன் கருதிய இந்த முடிவினை முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே போல்தான் நானும் அந்த அவ்வாறான ஒரு முடிவை மேற்கொண்டேன். இனி செய்திகளின் நிறைவாக சாராம்சம். கொழும்பின் மேலும் சில பகுதிகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் ஆமுல். வரலாற்று சிறப்புமிக்க மிகுந்தலி புனித பூமியின் புனரமைப்பு பணிகள் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். விஜயதசமி தினத்திய பக்தியுடன் சமயங்களில் ஈடுபடும் இந்துக்களுக்கு தமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவிப்போம். சுவிட்சத்தின் நோக்கு 1,00,000 வேலைவாய்ப்பு வழங்கும் விசேட வேலைத்திட்டம் நாடெங்கிலும் வெற்றிகரமாக முன்னெடுப்போம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்காக தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வாக்களிப்போம். இத்துடன் இன்றைய தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.